Hi friends, welcome to Java Cooking. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா, பிரண்ட சட்னி தான் செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனி வந்து வீடியோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பா வரும். Subscribe பண்ணாதவங்க பண்ணி வெச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரண்ட சட்னிக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் பாதியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அஞ்சாறு பல் பூண்டு எடுத்துக்கேன். 7 வரமிளகாய் எடுத்துக்கேன். ஒரு தக்காளி வந்து பாதியா கட் பண்ணி எடுத்துக்கேன். 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். 4 மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். பிரண்டை வந்து ஆறெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ உங்களுக்கு மட்டும் எப்படி அதை சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். பாருங்கள், பிரண்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நுனிப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதில் இப்படி பண்ணணும் அப்படின்னா நாரோடு அப்படியே வந்துடும். அதே மாதிரி இந்த சைடும் இழுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்களா, நாரோடு வந்துருச்சு. இப்படி தான் சுத்தம் பண்ணி எடுக்கணும். இது ரொம்ப நல்லதுங்க. வயிறு நல்லா பசி எடுக்கும். மூட்டு வலி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா சரியாயிரும். நீங்கள் கிடச்சிச்சு அப்படின்னா விடாதீங்க, கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா பசி தூண்டும். இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயி வச்சுருக்கேன். காயட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சூடாயிடுச்சு, இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். நல்லா செவந்து வரணும். நல்லா செவந்து வந்துருச்சு, இப்போ எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே வரமிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் பிரண்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலையே வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கலர் மாறி வரணுங்க. சும்மா ஹையில் வச்சு டக்குன்னு வதக்கி எடுக்கக்கூடாது. அப்புறம் தொண்டை நாக்கெல்லாம் ரொம்ப அரிப்பு எடுத்துக்கும். பிரண்டை நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நல்ல கலர்லாம் மாறி வந்திருக்கு, எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே பூண்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கட்டுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போது புளி அந்த மாதிரி எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். புளியை போட்டு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜார் எடுத்துருக்கு. இப்போ பிரண்டையை அதில் சேர்த்துக்கலாம். உளுந்து மிளகாய் வறுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி புளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது தேங்காய் துருவி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு. இப்போ கூட உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அடிக்க வேண்டாம்.
கொஞ்சம் கொரகொரப்பு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மழுமழுன்னு இருக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது. அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிக்கிற கரண்டி வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் காயட்டும். ஆயில் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அழிச்சு சேர்த்தாச்சு. இது மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.